ஹாய் காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு லேப்டாப் வாங்கும் போது என்னென்ன தப்பு, அதாவது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பொதுவாக பண்ணுவீங்க அப்படின்றத பற்றின வீடியோ தான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட பார்ட் 1 இருக்குல்ல கார்ட்ஸில் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் புரியும். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஸோ நம்பர் 4 என்னன்னு பார்த்தோம்னா VRAM அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு. டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் மெமரி அப்படிங்கிறது உங்கள் VRAM-ஐ பார்த்து வாங்கக்கூடாது, கிராஃபிக்ஸ் கார்டோட மாடல் நம்பர் பார்த்து தான் வாங்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிராஃபிக்ஸ் கார்டு மாடல் நம்பர் போக போக தான், அதிகமாக போக போக தான் உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் நல்லா கிடைக்கும், அதிக ஃப்ரேம்ஸ் கிடைக்கும். எப்போனா நீங்கள் ஹையர் மாடல் நம்பர் கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க VRAM அப்படிங்கிறது 4GB இல்லை 6GB இல்லை 11GB VRAM வாங்கிட்டா அப்படின்னா கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு அப்படியே சூப்பராக வேலை செஞ்சிடும், பெரிய பெரிய AAA டைட்டில் கேம்லாம் அதில் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. VRAM அப்படிங்கிறது பொதுவாக என்ன செய்யும் அப்படின்னா, கிராஃபிக்ஸ்க்கு அப்படின்னு இருக்க கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் யூனிட் அதுக்குன்னு தனியாக வீடியோ ரேம்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, சாதாரணமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ரேம் வேலை செய்கிற மாதிரி VRAM அப்படிங்கிற அந்த ஒரு 4GB 8GB நீங்கள் என்ன கேம் விளாட்றீங்களோ அதில் இருக்கிற இமேஜை ஸ்மூத்தாக ரெண்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் VRAM-ஓட வேலை. VRAM அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டை கூட்டாது, அது கண்டிப்பாக டெக்ஸ்டர் டீட்டெயில், லெவல் ஆஃப் டீட்டெயில், அப்புறம் நீங்கள் விளாடும் போது இருக்கிற ஷேடோ, ஆன்டி அலியாசிங், ஆம்பியன் டக்கல்சன், அந்த மாதிரி சில பல பராமீட்டர்ஸ் மட்டுமே தூக்கி கொடுக்கக்கூடிய ஒன்று. உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கூட கிடைக்கணும்னா நீங்கள் ஹையர் மாடல் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். இப்போ என்விடியானா GTX 970லேருந்து 1050, 1030, 1060, 1070, 1080, டைட்டன் எக்ஸ், இந்த மாதிரி நான் சொல்கிறது ஹார்ட் கோர் கேமர்ஸ் அந்த எண்டு வரைக்கும். அப்புறம் AMD-ல பார்த்தீங்க அப்படின்னா RX 480, 580, 460, இது மாதிரியான கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வாங்கலாம். அப்புறம் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கும்போது மல்டிபிள் மானிட்டர் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா 2GB கிராஃபிக்ஸ் மெமரியே போதுமானது, மேக்ஸிமம் 4GB போதுமானது. 4GB மேலே போகிறது அப்படின்னா மல்டிபிள் மானிட்டர் இருந்தால் மட்டும்தான் உதவும், மற்றபடி வேலைக்கே ஆகாது. தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணி 8GB 11GB கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வாங்கிடாதீங்க, ஏன்னா அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு மானிட்டர் மட்டும் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா. அப்புறம் நம்பர் 5, பொதுவாக எல்லா மடையன்களும் லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்பெக்ஷீட் பார்த்துட்டு நான் உட்பட என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்பெக்ஷீட்டில் இப்படி இப்படி இருக்கா, இதை பார்த்துட்டு லேப்டாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. ஏன்னா ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தோட கெட் டுகெதர் தான். ஸோ நீங்கள் வாங்க போகிற ஹார்ட்வேர் ஸ்பெக்ஷீட்டில் மட்டும் டாப் நாச்சாக இருந்துட்டு அதை வாங்கிடக்கூடாது, அது ஸ்பெக்ஷீட்லேயும் டாப்பாக இருக்கணும். அந்த ஹார்ட்வேரோட சாஃப்ட்வேர் சேர்ந்து வேலை செய்யும் போது அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் பக்காவான பெர்ஃபார்மன்ஸாக மாற்றி கொடுக்கணும். அதுதான் நீங்கள் நல்ல லேப்டாப் வாங்குறதுக்கான அறிகுறி. அதாவது நீங்கள் ஒரு லேப்டாப் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஸ்பெக்ஷீட் வழியாக பார்த்து அப்படின்னா, அந்த ஸ்பெக்ஷீட் வழியாக பார்த்து செலக்ட் பண்ணியிருக்க லேப்டாப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யார்கிட்டயாவது இருக்கா, இல்லை இதை எத்தனை யூடியூபர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லா பேருக்கும் இந்த லேப்டாப் எப்படி வேலை செஞ்சுருக்கு, இதை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார் யாரெல்லாம் இந்த லேப்டாப் வாங்கியிருக்கா, அவங்க எல்லா பேரும் இந்த லேப்டாப் வச்சுருந்தாங்க அப்படின்னா, மொதல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்களான்னு தெரிகிறதுக்கு நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் அந்த லேப்டாப்போட மாடல் நம்பரை உங்கள் ஃபேஸ்புக் போஸ்ட்லேயோ இல்லை டைரக்ட் மெசேஜாவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜாவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேத்துக்கும் சென்ட் பண்ணி அவங்ககிட்டருந்து ஒப்பீனியன் கேளுங்க, அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதில் யாராவது மச்சான் நான் இந்த லேப்டாப் வாங்க போகிறேன், நீ இதே லேப்டாப் வச்சுருக்கியா அப்படின்னு கேளுங்க. அவன் அது காமண்டா நான் இந்த லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா, இந்த லேப்டாப் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கே இது நல்லா வேலை செய்யுமான்னு கேளுங்க. அவனுக்கு அந்த லேப்டாப் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்த்து லேகே இல்லாமல் நல்ல வேலை செஞ்சதுன்னு சொன்னால் மட்டும் அந்த லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லை வேறு மாடல் நம்பர் போயிருங்க. ஏன்னா அம்மா கொடுத்த லேப்டாப் ஏசரில் நிறைய பேருக்கும் லெனோவில் நிறைய பேருக்கும் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபேக்ட் தான். ஏன்னா அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது டியூயல் கோர் ப்ராசஸரும் அது கூட 2GB ரேமும் கொடுத்துருக்காங்க, டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் மெமரி கிடையாது. ஆனால் ஃபார்க்ரை 3-ல லோ செட்டிங்கில் 720p
பக்காவாக 35-40 frames per second அதில் கேம் விளையாட முடியுது. அண்ட் ஹிட்மேன் அப்சொல்யூஷன்லேருந்து இப்போ வர லேட்டஸ்ட் கேம் வரைக்கும் எல்லாத்தையும் 720p ஸ்கேலிங் 0.8-0.7 பண்ணிவிட்டு எல்லா செட்டிங்கையும் லோவில் போட்டு செம்மையாக விளாண்டுட்ருக்கான். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே அந்த மாதிரி விளாட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஏன் அப்படின்னா அந்த லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே சேர்ந்து நல்ல கெட்டுகுதராகி நல்ல வேலை செஞ்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை தூக்கி கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் வாங்க போகிற லேப்டாப்போட ஹார்ட்வேர் மட்டும் பெருசாக இருந்தால் முக்கியம் கிடையாது. லேப்டாப் வாங்கினா அதில் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக வேலை செஞ்சு பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா இல்லையன்றது தான் முக்கியம். ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி அதே லேப்டாப் வச்சுருந்த உங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் வாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 விஷயங்கள், ப்ராசஸர் ஓவர் கிளாக் ஆகிருக்கா, மதர் போர்டு ஓவர் கிளாக்கான ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுமா, ரேமோட மெகாஹெட்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் ப்ரூஃப் லேப்டாப்பா, அப்புறம் உங்கள் லேப்டாப்போட VRAM மற்றும் கிராஃபிக்ஸ் கார்டு நம்பர், அப்புறம் உங்கள் லேப்டாப்போட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அதர் யூசர்ஸ், இந்த 5 விஷயங்கள் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அலசி பார்த்து தான் வாங்கணும். ஸ்பெக்ஷீட் பார்த்து மட்டும் தப்பு பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா நான் அதே தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் வியூவர்ஸ் நீங்கள் அதே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி மேலும் பல வீடியோக்கள், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ நான் போடணும் இதை பற்றியாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்புறம் இவ்வளோ நேரம் பொறுத்திருந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thanks for watching. See you soon in the next one. Bye.